வணக்க மக்களே, இன்னும் ஒரு காணொலியில் இந்த நாளில் சந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காணொலி துறவைகளை வந்து சிரித்து ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி நாங்கள் துறங்கிறது வழக்கம். ஆனால் இந்த நாளில் வந்து அப்படி செய்யக்கூடிய இருக்கா இல்லையான்றது வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம் தான். நெருடலான ஒரு விடயத்தை தான் பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறேன். அது என்ன விஷயம்னு சொன்னால், கடைசியில் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு இலட்சியம் இருக்கும், அல்லது ஏதோ ஒன்றுங்கிற காசில் வாங்கணும், நாங்கள் சொந்தமாக உழைச்சோ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் யோசிப்போம். அப்படி யோசித்து தான் ஒரு மோட்டார் வாகனம் வாங்கினான். 10 வருஷம் ஆகுது, இந்த நவம்பர் 12ஆம் தேதியோடு வந்து அது 10 வருஷம் முடிஞ்சுது. அப்படி ஆசையாக ஆசையாக கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஒரு ஆள் சேர்ந்து பயணிக்கிறன்றது, இப்போ நண்பர்கள் சரி எல்லாம் சரி உறவுகள் சரி இவ்வளோ காலம் இருக்கிறன்றது ஒரு பந்தம் தான். அதே மாதிரி தான் மோட்டார் வாகனம், அது இல்லாட்டி நான் ஒரு இடம் போயிடாது. அதுக்குள்ளே வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ஆர்வத்தோட விருப்பத்தோட அது பிடிச்சிருந்தபடியாக போய் எடுத்தினான். எடுக்கக்குள்ளே வந்து கொஞ்ச நாள் பேருந்துல எல்லாம் வேலை செஞ்சு பஸ்ஸில் திரிஞ்சு இறங்கி ஏறி அப்படிலாம் வேலை செஞ்சதுக்கு பிறகு 2 மாதம் 3 மாதம் சம்பளம் எடுத்து அந்த மோட்டார் வாகனம் வாங்கினான். கடை பேருக்கு இந்த கதை தெரியாது, கொஞ்சம் பேர் ஒரு நெருங்கின வட்டத்தில் இருக்கிறாக்களுக்கு வந்து இந்த கதை தெரியும். அப்படி வந்து பார்த்து பார்த்து ஒரு விஷயம், சின்ன சின்ன பிள்ளை வந்தாலும் வந்து உடனே நான் அதெல்லாம் திருத்தி, ஏன்னா அவர் என்னுடைய தெரியவர், அதை விட வந்து கொஞ்சம் நெருக்கமாக அது ஒரு என்ன சொல்கிறது, எங்கள் காசில் உழைச்சி வாங்கினபடியாக கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமான ஒரு ஆள் அப்படின்றபடியாக எப்பயுமே இருப்பார். அப்போ அவருக்கு பார்த்து பார்த்து எல்லா விஷயம் செய்கிறது. அவர் வந்து என்ன நடுத்தருவில் கைவிட்டுட்டார். அது சம்பவம் வந்து போன திங்கள் நடந்தது. என்ன சம்பவம் வந்து பிறகு சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருக்கல வந்து இந்த மோட்டார் வாகனம்ன்றது எனக்கு ரொம்ப மிக நெருக்கமான விஷயம். ஆளுக்கு வந்து இப்போ இதயத்தை உடைச்சி ஒரு அறுவை சிகிச்சை நடக்கிற மாதிரியான சம்பவம் நடந்து கொண்டிருக்கு. அந்த வேலை நடக்கிற விஷயத்தையும் வந்து நான் இந்த காணொலியில் உங்களுக்கு காட்டுவேன். அது வந்து குறிப்பாக இயந்திரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பகுதி உடைஞ்சிட்டு, அது ஒரு இடத்துல எந்த இடத்துல உடஞ்சேன்னு சொன்னால் சங்குப்பட்டி கிட்ட, அங்கே இருந்து அவரை வந்து தள்ளி கொண்டு போய் யாழ்ப்பாணம் வரையும் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து பிறகு வீட்டை வந்து பிறகு கொண்டு போய் திருத்திரடத்தில் விட்டு இப்போ கிட்டத்தட்ட திங்கக்கிழமை நடந்தது. செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த 5 நாளைக்கிட்ட அவர் இல்லை, போய் போய் அப்பப்போ பார்த்துட்டு வர்றது. இப்போ அவையும் வந்து வேலை செய்கிறாக்களையும் வந்து போய் கஷ்டப்படுத்தலாம், இன்றைக்கு தாங்க உடனே தாங்க அப்படின்னு சொன்னால் அவையும் வந்து சினந்து சினந்து வேலை செய்வேணும். அப்படி வேலை செய்கிற மாத்திரமில்ல, அது திருப்தியாக செய்வினமான்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அதனால் வந்து அவை பாட்டிலே விட்டாச்சு. கிட்டத்தட்ட நாளைக்கு அல்லது நாளை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய மாட்டேன், அவைக்கும் ஒரு நாள் விடுமுறை தானே, அப்போ சனிக்கிழமை சிலவில் வரலாம் இல்லாட்டி வந்து திங்கள் தான் வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அவருக்கு வந்து மனுஷருக்கு வந்து இதயத்தை உடைச்சி அல்லது இதயத்தை அறுத்து சத்திரசை செய்கிறேன்னு சொன்னால் ஒரு பெரிய தொகை முடியும். அதே மாதிரி தான் இவருக்கும் இவற்றை பெருமதிக்கு ஏற்ற மாதிரி இவர் வந்து காசை செலவழித்து கொண்டே இருக்கிறார். ஏறக்குறைய இப்போ வரைக்கும் ஒரு 30,000 ரூபா கிட்ட சாமான் வாங்கியாச்சு நான் மட்டும். அதுக்கு பிறகு திருத்திர அன்னையும் வந்து நல்ல பழக்கமான அண்ணன், எல்லா வேலையும் அவர்கிட்ட தான் செய்கிறபடியாக என்ன அடிச்சடிச்சு அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் முக்கியமான விஷயங்களுக்கு வந்து சொல்லுவார், அதை வாங்கிட்டு வாங்கலாமே என்று. மிச்ச விஷயமெல்லாம் அவரே தானே வாங்கி போட்டுக்கொண்டு செய்து ஒரு செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த கணக்குன்னு தெரியாது, நீ அவை கொடுக்கக்கூடிய சம்பளம் உள்ளன்னு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு தொகை உண்டு, அதுக்கு போயே ஆக போகுது. அது தொகைன்னு நான் பார்க்கல, ஏண்டா 5 நாள் அவரை நான் எவ்வளோ தவற விடுறேன், அவரோட சேர்ந்து போயில்லை அல்லது நான் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குள்ள வந்து அதில் அருமை விளங்காது. இப்போ சொல்லுவேன் அந்த நிழலின் அருமை வெயில தான் தெரியும்னு சொல்லி. ஆனால் நான் அப்படி இல்லை, யாரு கேட்டாலும் மோட்டர் வாங்கலாம் கொடுப்பேன், அவ எடுத்துகிட்டு போ, யார் நண்பர்கள் போயிட்டு வருவாங்களோ. ஆனால் வந்து நான் அப்படி இருக்கக்குள்ள வந்து போக வர்றதுக்கு சரி அவசரம் உண்டு, காணொலி எடுக்க போகணுமா இல்லை ஏதாவது போகணுமா, வேலைக்கு போகணுமா, வெளியே போகணுமா, இதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு சிக்கல்பட்டு இன்னொரு தங்கி நம்பி இன்னொரு தங்கி வாழ வேண்டிய ஒரு கொஞ்சம் நாள் இருக்குன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எதிர்பாராமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறபடியாக இதுவரையும் பிரச்சனையே வந்ததில்லை. அது வாங்கணும் இது வாங்கணும் அங்கே வாங்க இங்கே வாங்கினா எல்லாரும் வருவாங்க, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் போகிற மாதிரி நான் நச்சினத்துக்கு போ நச்சினத்துக்கு வரணும் அதுக்கு ஒரு தடையாக இந்த விஷயம் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, நல்லதோ கெட்டதோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ எது நடக்குதோ அது எல்லாத்தையும் வந்து ஆக குறைஞ்சது உங்களோட தான் பார்க்கிறேன். நாங்கள்லாம் ஒரு குடும்பம் என்ற அடிப்படையில் உங்களோட கணக்கு விஷயம் பகிர்ந்துருக்கிறேன். நேரலில் வந்து நிறைய கேள்வி கேட்டீங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னேன். வாங்கிலிருந்து ஒரு நாள் கூட கைவிட்டதில்லை. இப்போ பல பேர் சொல்லுவாங்க சில வாகனம் வந்து சிலருக்கு ராசி இல்லை அப்படின்னு சொல்லி, இந்த வாகனம் அப்படி ராசி இல்லாத வாகனம்னு நான் சொல்லவே மாட்டேன். மோட்டார் சைக்கிளாக இருந்தாலும் என்னடா இவன் மோட்டார் சைக்கிளை பற்றி கேட்குறான் அப்படின்னு சொன்னால் எனக்கு அது பெரிய ஒரு விஷயந்தான். அவர் வந்து ஒரு நாள் இடைவெளியில் கொண்டு போய் என்னை விட்டது கிடையாது. ஆக குறைஞ்சது கஸ்டமர் இருக்குள்ள கூட பெட்ரோல் இல்லாமல் எங்கேயாவது நிற்குமென்னு சொல்லி பார்த்தா அது கிட்டத்தட்ட ஒரு எரிபொருள் பிள்ளையத்துலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் இப்போ ஒரு 100 மீட்டரோ 200 மீட்டரோ அல்லது பக்கத்தில் ஒரு பெட்ரோல் வாங்கக்கூடிய கடை ஒன்று கிட்ட தான் ஆள் போய் நிற்பார். அப்படி வந்து இந்த இடத்துலையும் வந்து கைவிட்டது குறைவு, மிக மிக குறைவு. இன்னொரு பக்கம் பார்த்தா எந்த கவலையினும் அதில் இருக்குமென்று சொல்ல வேண்டாம், நான் பார்க்காம கொள்ள ஒன்றது எந்த பிள்ளையும் இருக்குது தானே. அப்படி இருந்தால் கூட அவர் கைவிட்டதில்லை, அப்படியே ஒரு பந்தம். கனவு சொல்லுவாங்க, என்னடா நீ ஒரு சடப்பொருளை போய் உன்னை கைவிடலை உன்னை அது வச்சிருந்த எப்படி வச்சிருந்தான்னு சொல்லி. ஆனால் வாகனம் வந்து எல்லாருக்குமே பொருந்துறது ரொம்ப குறைவு, பொருந்திட்டா வந்து அதை போல பந்தம் இல்லை. கணவர் வந்து இப்போ இந்த விலகுன்னா பிறகுலாம் இதை கேட்டு தாங்க தம்பி இந்த விலை கேடுங்க, நீங்கள் எடுத்துட்டு வேறு ஒன்று மாற்றுங்க, இல்லை விழா காலமாச்சு இதை மாற்றுங்கன்னு சொல்லிலாம் கணவர் ஆலோசனைலாம் சொன்னவன். நான் அப்படிலாம் செய்யலை. அது இந்த பிரச்சனைக்கு பிறகு வந்து ஒரு காணொலி போட்டினான் இந்த முள்ளத்தில் இருக்கக்கூடிய அகிலத்திருநாய் அம்மாண்ட காணொலி. அது கூட கிருஷ்ணா அண்ணன் நெடுகையனோட தீரவர் அவரை கேட்டு அவட்ட மோட்டார் வாகனத்தில் போய் எடுத்து
கொண்டு வந்து அந்த காணொளி போடுறது. அதுக்கு பிறகு காணொளி போடுறதுக்கான மனநிலை, அவர் விஷயம் செய்யறன்னு சொன்னா என்ன செய்யறது, அது வந்து நமக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கணும், ஒரு இடத்த போனா அதை கதைக்கிறதுக்கு ஒரு மனசு வரணும், அப்படி இப்படின்னு சொல்லி கணக்கு இருக்குத்தானே. அதனால வந்து காணொலி எடுக்கவே நான் போகலை, போறதுக்கான வாய்ப்பும் இல்லை, அடுத்த போய் எடுப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. இந்த பழமையாக அவங்களோட சிரிச்சு காய்ச்சி ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி அதை சொல்ல முடியுமான்றது வந்து எனக்கு தெரியாது. அதனால வந்து நான் போகவே இல்லை. இது அதனால தான் இந்த காணொலி கணக்கு பேர் தேடுவீங்க என்றா கொஞ்ச நாள் காணொலியை காணையில இல்லை இந்த விஷயத்த சொல்ல இல்லை அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அப்படி எனக்கு வந்து காணொலி எடுக்கவும் போயில்லை. வேலைக்கு போறது வந்து ஒரு ஏதாவது ஒரு மாட்டு வழியை தேடி அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். கணக்கம் வந்து போராளையும் வந்து நிற்க சொல்லிடாது, கேட்க இயலாது, அப்படி போகும் இப்படி போகும். இந்த ஒவ்வொருக்கும் ஒரு வேலையில் வந்து எல்லாருமே சேர்ந்துருப்பினும், அதனால வந்து அவைய குழப்பதுன்றது சரியில்லை, அதனால வந்து போகல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, என்ன இவ்வளோ விஷயத்துக்கு இப்படியெல்லாம் பெரிய கதை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால், என்ன சம்பவம்னு சொன்னால், அன்றைக்கு வந்து கனகபுரம் போனாங்க நேவேந்தல் நாளில் வந்து கனக காணொலியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கனகபுரம் காணொலி கூட பல பேர் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு போடுவான், ஒரு 8:30 அங்கே நேவேந்தில் வந்து 6:00 தொடங்கினது. அதுக்கு பிறகு அதுலேருந்து வெளியில் வரவே கேனரை படுத்துட்டு அது புதிய வாகன நெரிசல் அந்த காணொலியில் நான் அதை காட்டினான். அதுக்கு பிறகு நீங்கள்லாம் ஒரு 8:30-9:00 போடுவான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் வந்து கேன பேருக்கு மாற்றம் கிட்டத்தட்ட 11:00 தான் அந்த காணொலி, 11:00 தாண்டிய கூடிய நேரத்தில் அந்த காணொலி போட முடிஞ்சது. என்ன பிரச்சனைனு சொன்னால், அங்கே போயிட்டு வந்து கொண்டு இருந்தான், சங்குப்பட்டி பாலம் எல்லாம் தாண்டி வரக்குல வந்து போயக்கிலே மழை இல்லை, வரைக்கே மழை இல்லை, சங்குப்பட்டி பாலம் தாண்டி கொஞ்சம் வரைக்குல வந்து திடீர்னு மழை பெய்ய வலிக்கிட்டது. அப்போ மழைக்கவசத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கரையா நிப்பாட்டி இருக்கக்குள்ள வந்து அதை போடக்குள்ள வாகனம் வந்து நான் எங்களில் தான் இருந்தேன், அது இயந்திரம் வந்து வேலை செஞ்சோன்னா இருந்தது. அப்போ தட்டுப்பட்டு திடீர்னு நின்றுது. என்னடா அப்போ திடீர்னு நின்றுட்டேன்னு சொல்லி திருப்பி முயற்சித்து பார்த்தா வாகனம் இயங்குது. ஆனால் ஏறி இருந்து வந்து ஆக்சிலேட்டரை கொடுத்தா வந்து வாகனம் போகுதில்லை. என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்து தாங்கில விட்டு பார்த்தா வந்து வேலை செய்யுது. ஆக்கலூர் முதலாவணிக்கைகளை வந்து சில்லு சுத்துது. என்னடா பிரகண்டம், நடு சாமத்தில் இந்த நேரத்தில் அதில் ஒரு கடையுமே இல்லை, ஒரு வீடும் இல்லை, அது வெட்ட வழியாக அந்த வீதியால் போனவங்களுக்குலாம் இடம் தெரியும். அப்போ நண்பரோட சேர்ந்து போனபடியாக பிரச்சனை இல்லை, 3 மோட்டார் வாகனத்தில் போனாங்க. அப்போ அதில் விட்டு பார்த்தா சரி வராது. பிறகு வந்து இந்த வளமை வேலை செய்கிற அன்னைக்கு வந்து அடிச்சு கட்டினா அப்படி ஒரு பிரச்சனைன்னு இயந்திரலாம் வேலை செய்யுது, ஆக்கள் நிற்காம இதில் விடைக்கில் வந்து சில்லெல்லாம் சுற்றுது, ஆனால் மற்றபடி சுத்தலையா அப்படின்னு சொல்லிக்கல வந்து இதுதான் பிரச்சனை தம்பி, இதுக்குள்ள ஏதாவது உடவு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி என்று சொல்லி போட்டு அப்புறம் அங்கேருந்து மோட்டார் வாகனத்தில் ஒரு ஆள் இருந்து தள்ளி 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 அங்கேருந்து உள்ள தூரம் வேகமாகவும் வரையில் அதே நிறைவு நேரத்தில் வாகனங்கள் கொஞ்சம் கூட கொழும்புக்கு போகிற பேருந்துகள் அதே மாதிரி மண்ணை திட்டு போய் வர டிப்பர்கள் எல்லாம் கூட. அப்போ பைய வந்து வீட்டை 11:00 பிறகு வந்து காணொலியை போட்டு அதை பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம். அப்போ அதுக்கு பிறகு வந்து அடுத்த நாள் கொண்டு போய் செவ்வாய்க்கிழமை அன்னிட கொண்டு போய் விட்டால் வந்து அவர் சொன்னார், தம்பியுடைய கொஞ்சம் வேலை கூட நாளையை பார்ப்போம்னு சொல்லி புதன்கிழமை வாகனத்தை இயந்திரத்தை பிரித்தாச்சு. அது பார்க்கக்கூடிய வந்து ரொம்ப கவலையாக போயிட்டுண்டா, இவ்வளோ காலம் வைக்கிறேன்னு பல பேர் கணவர் சொல்லுவாங்க, அந்த என்ஜின் பிரிக்கிறேன்னு சொல்லுவாங்க, சொல்லுவாங்க 5 வருஷம் 4 வருஷம் எல்லாம் இந்த அப்பாச்சி வாகனம் மோட்டர் வாகனத்தை பொறுத்தவரை வந்து 5 வருஷத்தில் பிரிக்க வேண்டி வந்துடும், அது கொஞ்சம் அதிர்வு கூடினது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து எனக்கு எந்த விதமான பிள்ளையுமே விடையில, ஆனால் வந்து கொண்டே விட்டோடனே இயந்திரத்தை பிரித்தாச்சு. பிரித்து பார்த்தா வந்து அந்த ஷாப்புன்னு சொல்லுவாங்க, குட்டி வீல் அந்த பெரிய வீல் அந்த மொழி வழக்கில் அவன வழக்கில் சொல்லிட்டு அப்போ அது வந்து பொருந்தக்கூடிய அந்த இடம், அதுக்குள்ளே வந்து அது குட்டி வீல் வந்து ஒட்டுப்பட்டிருக்கும் அந்த ரெண்டு இது அது வந்து உடைஞ்சிருச்சு. ஏன் அப்படி தேய்றது? இப்படி சொல்லிவிட்டீங்க பாத்தீங்களா? எங்க என்ஜின காட்டுங்க, மலைக்கவர மூடி கட்டி வச்சிருக்க அப்படியா? பாத்தீங்களா எத்தனை துணி ஓட்ட முடியாது? ஐயோ பாத்தி பிரிச்சு போட்டா எப்ப வேண்டாம் தெரியுங்க அண்ணே, தெரியுங்களா நம்பலாமா உங்களை சொன்னார். என்ஜினை பிரித்துத்தான் அவருக்கான வேலை செய்யணும் அப்படின்ற விஷயம் சொன்னால் தூக்கி வாய்ப்பட்டு நான் நினைச்சேன் ஒரு சின்ன பிரச்சனை தான், ஏதாவது நட்டுகள் வந்து கொஞ்சம் கலண்ட் இருக்கும் அல்லது கொஞ்சம் வெளில வந்திருக்கும் அதை பொறுத்திட்டா சரி பிரச்சனை இல்லை திருப்பி போகல. அன்றைக்கும் வந்து அவர் படப்பிடி பண்ணி திட்டமிட்டு வச்சுருந்துட்டு தான் கொண்டு போனேன், அதுவும் தள்ளி தான் கொண்டு போனது, கொண்டு போயிட்டு போகலாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போனால் இப்படி பெரிய ஒரு குண்டதுக்கு போட்டு புறவு போய் பார்த்தா நேற்று போய் பார்த்தேன் சுயான கவலையாக போச்சுன்ற எல்லாத்தையும் பிரித்து வச்சு அந்த மோட்டார் வாகனத்தின் இதயம் இப்போ மனசப்ப இதயம் எங்கே இருக்கோ அதை வெட்டி எடுத்து வெளியே வச்சு வேறு காணொலி பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த இயந்திரம் இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து அதெல்லாம் கலட்டி அதை பிறகு பிரித்து அதுக்குள்ளேயெல்லாம் வேலை நடந்துட்டுருக்கு. எனக்கு பார்க்கவே ரொம்ப அதிர்ச்சியாக போயிட்டேன். பாருங்கள் இன்ஜின் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னு அதெல்லாம் கலட்டி ஷொப்பிங் பேக்கில் போட்டு இதை ஒன்று கட்டி வச்சிருக்கு. ஒரு காலம் அவர் அப்படி பார்த்தவங்களாம் அப்படி ஒரு சம்பவம் அவருக்கு நடக்கும்னு சொன்னால்
என்னன்னு சொல்றது நீங்க எல்லாம் வேண்டாம் அவர் சடப்போல பத்தி இப்படி எல்லாம் காஞ்சிருக்காங்கன்னு. ஆனா பாக்குறவங்களுக்கே வேற யாக்களுக்கு வந்து சடப்போல இருக்கலாம். ஆனா அது வந்து என்னோட சேர்ந்திருக்க ஒரு நண்பன் மாதிரி தான், அவ்வளவு தூரம் நெருக்கவனா அப்படி பிரிச்சுட கூட வந்து ரொம்ப கவலைப்பட்டு அவ்வளவு சீக்கிரம் செஞ்சுதாங்க அப்படின்னு சொன்னாலும், ஆனா சொன்னார் இது உங்களுக்காக நான் செஞ்சுதரலாம், அவசரப்பட்டு அது இதெல்லாம் போட்டு செஞ்சுதரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அப்புறம் திருப்பி நீங்க இன்னொரு நாள் வந்து கொஞ்சம் நேரத்தை கூட செலவழிக்க வேண்டி வந்துடும், அதனால வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஏதாவது பார்த்து மாற்று வழிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அதுக்கு பிறகு ஏதோ ஓடிட்டு இருக்கிறோம். கன்னடத்துக்கு வந்து கணப்பேர் தூச்சிடலாம் கேட்டிருப்பாங்க, இங்கடா இங்கே எப்படி விழாம போறீங்கன்ட்டு. ஏதோ ஒன்று வாழ்க்கையில வந்து இப்படித்தான் பதிலீடுகள்லாம் இருக்கு. இப்போ கலைபேர் சொல்லுவாங்க அந்த பட்டு வெட்டிக்கு ஆசைப்பட்டு கட்டிருந்த வந்து விட்ட மாதிரி அப்படிலாம் விட மாட்டேன். வேலை செய்து ஓரளவுக்கு முடியக்கூடிய தருவாய்க்கு வந்துட்டு திங்கக்கிழமை அல்லது இவ்வளோ நாள் பொறுத்து நாங்கள் அஞ்சு நாள் இல்லை, கவலை இல்லை, சரி கவலை இல்லைன்னு சொல்லிடாது, பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம், ஏதோ மாற்று வழியை பார்த்து வர்றோம், கவலை தான். திருப்பி எப்போ அதை எடுத்து கையில் வந்து திருப்பி பயணம் செய்கிற வர்ற வரைக்கும் வந்து திருப்தியே இல்லை, நிம்மதியே இல்லை. இது கூட நான் சொல்லணும், ஏன்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் வந்து ஒவ்வொரு நாளில் ஏதோ ஒரு காணொலி வரும் இப்படியா சொல்லுவாங்க அது நடக்கு இது நடக்கும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. கணவர்லாம் தகவல்லாம் போட்டிருந்தாங்க, என்னப்பா காணொலியை காணல, ஒரு நாள் போடாட்டியும் கணவர் கேட்குறாங்க இருக்காங்க, அந்தளவு அன்பை இந்த குடும்பத்தில் சம்பாதிச்சு வச்சுக்கிறன்றதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி, திருப்தியாக இருக்குது. அதை நெக்கைகளை வந்து அதைக்கு இதை சொல்லணும், ஒரு பொறுப்பு இருக்குன்ற அடிப்படையில் வந்து இதை சொல்கிறேன். மற்றபடி ஒன்றுமே கிடையாது, ஒரு எந்த கவலையை வந்து பகிர்ந்து கொண்டது இருக்கக்கூடியது நீங்கள் அந்த விஷயத்த நான் சொல்லணும். கவலைன்றதுக்கு அப்போ உணர்வு ரீதியான ஒரு இடைவெளி தான், திருப்பி அது வந்துடும். ஆனால் வந்தாலும் அது சொன்னார் முந்தி ஓடின மாதிரி நீண்ட தூரங்கள். இப்போ நான் திருநெல்வேலி யோசிச்சுட்டு வலிக்கிட்டு முல்லைத்தீவு போவேன், கிளிநொச்சி போவேன், டோனியா போவேன், திருவண்ணாமலை கூட போயிருக்கிறேன், அப்படியெல்லாம் தார மாறாக என் பாட்டுக்கு போவேன், எப்போ வலிக்கிட்டு போகணும்னு தோணும் அப்போல்லாம் போவேன். ஆனால் தம்பி இனி நீங்கள் கொஞ்சம் கவனமாக போகணும், தூர ஓட்டங்கள் எல்லாம் அவ்வளோ தூரம் உங்களுக்கு கை கொடுக்கும், இதுவரை இருந்த மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னார். பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ மனநில இருக்குது. நான் என்ன பொறுத்தவரை வந்து இந்த சின்ன பிரச்சனைனா, நான் எல்லா பிரச்சனையும் வந்து அந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்து பார்த்து சின்ன சின்ன பிரச்சனை இருக்க திருத்திக்கொள்ளணும். நான் இது வந்து எனக்கு பெருசாக தோணலை. ஆனால் அங்கே கணவரத்தில் இந்த வரைக்கிழமை வந்து வேகமாக வந்து காணொலி போடணுன்றதுக்காக கொஞ்சம் வேகமாகவும் ஓடிட்டேன், அது இருக்குது. ஆனால் வேகமாக ஒன்றதுக்காக உடஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி அவட்ட கேட்டால் இல்லை, அது ஏதோ பிரச்சனை. நீங்கள் ஒன்று ரெண்டு இது இருக்குது ஒட்டு, அந்த ரெண்டு ஒட்டு அவங்க ஒன்று உடஞ்சிருந்தாலும் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு சொன்னார். ஆனால் ஒரு அளவாக ஓடினா விளங்கியிருக்கு, நாங்கள் 90, 80, 95 அப்படியெல்லாம் மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கோம். அந்த நேரத்தில் விளங்கல, எங்களுக்கு ஒரே இலக்காக இருந்தால் வந்து காணொலி போடணும் அப்படின்றதுக்காக ஓடி கடைசியாக இப்போ இது போயிட்டு ஒரு பக்கத்தால் வேறு இன்னொரு பக்கத்தால் போகுதுன்னு சொல்லி கணவர் சொல்லுவாங்க. என்ன பொறுத்தல அப்படி இல்லை, அவருக்கான செலவில்லை, அவரை திருப்பி வளமேலைக்கு கொண்டு வரது அப்படின்றதுக்காக இந்த வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. பாப்போம் சீக்கிரம் எப்போ இனி வெளியில் போய் இன்னொரு காணொலி தயாரிக்க முடியுதோ அப்போக்கு வந்து ஒரு காணொலியை போடுறேன். இதுதான் விஷயம், இதை சொல்லணும், இதை பகிர்ந்து கொள்ளணும், அதுக்காக மாத்திரம்தான் இதை நான் இப்போ சொல்கிறேன். இதை மற்றபடி ஆரணிக்கிற மாதிரி அவை கணவருக்கான விதமாக கதைக்கலாம், அதை பற்றிலாம் கவலையே இல்லை. ஆனால் என்ற இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக மாத்திரம்தான் இன்னொரு காணொலி. திருப்பி வருவோம், அதே மோட்டார் வாகனத்தில் போவோம், திருப்பி காணொலி எடுப்போம், பகிர்ந்து கொள்ளுவோம், இந்த பயணம் தொடரும், பார்த்துக்கலாம். அவ்வளோன்ற மாத்திரம் தான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம். இணைந்து கொண்ட எல்லாருக்குமே நன்றி. கணபேர் கருத்து சொல்லுவீங்கன்னு தெரியும், உங்களுக்கு எல்லாருக்குமே தனித்தனியாக நான் சொல்வேன். அதை விட வந்து இப்போவே நான் சொல்லி வைக்கிறேன் முன்கூட்டியே, உங்களுடைய அன்பு பாசம் இந்த பிணைப்பு அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் தேர்ற அந்த விடயம், இப்போ குடும்பத்தில் ஒரு ஆள் காணலன்னா தேர்ற மாதிரி நீங்கள் நிறைய பேர் தேர்றீங்க, அதுக்கெல்லாம் உண்மையில் அந்த அன்புக்கெல்லாம் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இன்னொரு காணொலி வடிவா வழியில் போய் அவர் திருப்பி வந்ததுக்கு பிறகு போய் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.